வருஷங்கள் வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷன் அங்க இருந்தான்.
இந்த சந்தர்ப்பத்துல இயேசு அந்த பக்கமாக கடந்து வரும்போது இந்த படுக்கையில் இருக்கிற இந்த வியாதியஸ்தனை அவர் பார்க்கிறார். வசனம் என்ன சொல்கிறது? அவன் வெகு காலமாய் அவன் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்று அறிந்து 38 வருஷமா வியாதி கிடக்கிற ஒருத்தனை அவன் முதல்ல பார்க்கிறார் கண்டு. அடுத்த வார்த்தை என்ன? அவன் ரொம்ப நாளா வியாதியஸ்தனா இருக்கிறான் என்று அறிந்து. ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். அவர் காண்கிற தெய்வம், இரண்டாவது அவர் அறிகிற தெய்வம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்கிற தெய்வம், இரண்டாவது அவர் அறிகிற தெய்வம். என்ன காண்கிறார்? அங்க எத்தனையோ வியாதிஸ்தன் இருக்கிறாங்களே, ஏன் அவங்களதான் கத்திற்கு கண்ணு தெரியலையா? இவன் ஒருத்தன்தான் கண்ணு தெரியுதா? எனக்கு இவனை மாத்திர கருத்தரை கண்டிப்பா கவனிக்கிற. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அவனுடைய உள்ள மனது கர்த்தருடைய கிரியைக்கு ஏற்ற விதத்துல வாஞ்சையோடும் பாரத்தோடும் ஆவலோடும் எதிர்பார்த்ததோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் காத்திருக்கிறது. அப்படி உள்ளத்துல ஒரு ஏமாற்றம், வெறுமை இருக்கிறது. அவன் சோர்ந்து போயிருக்கிறான். ஒரு வருஷம், ரெண்டு வருஷம் அல்ல, 38 வருஷங்களாய் சோர்ந்து போயிருக்கிறான். அவனுடைய உள்ளத்தின் வேதனைகளை ஆண்டவர் அறிந்தார். அவனுடைய படுக்கையை கண்டார். அவனுடைய உள்ளத்தின் வேதனைகளை அறிந்தார். சில சமயங்களில் நாம் சொல்லுவோம், ஏன் பிரச்சனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, என்னுடைய வேதனையை யாருமே அறிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, அவ்வளவு தூரத்துக்கு ஏன் போவாங்க, எங்க அப்பாவே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, எங்க அக்காவே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, இப்படிலாம் மனதுக்குள்ள வேதனைப்பட்டு நொந்து எத்தனை பேர் கண்டறிஞ்சிருக்காங்க தெரியுமா? இன்றைக்கு இந்த மத்தியான வேலையில ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் அறிகிறார். முதல் முதலாளாக ஜெபிக்க வந்த சகோதரர் அவர் சொன்ன, எப்படி உங்களுக்கு இந்த காரியம் தெரிஞ்சது? என்ன உங்களுக்கு பழக்கமே இல்லையே. அப்ப நான் சொன்னேன், எனக்கே தெரியாது பிரதர், எனக்கு என்ன வரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. சிலாம் சொல்லுவாங்க எனக்கு 9 வரம், 10 வரம், 20 வரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இத்தனை வரங்கள் இங்கெங்க கிரியேஷன் எனக்கு தெரியாது. என்னை முழுவதுமாக விட்டு கொடுக்கும்போது எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி வரங்களை கிரியேட் செய்ய வேண்டுமோ அப்படி கிரியேட் செய்கிறார். உண்மையிலே கொழும்புல நடந்த கூட்டத்துல கர்த்தர் கிரியேட் செய்தது வேற, இங்க நடக்கிற கூட்டத்துல கர்த்தர் கிரியை செய்தது. அங்கே நிறைய பேருடைய ரட்சிப்பின் காரியத்துக்கு கர்த்தர் பெரியதை செய்தார். நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கல, நிறைய பேருக்கு பிரச்சனைகள், அந்த சுகம் கிடைக்கல, ஆனால் ரட்சிப்பு கிடைத்தது. நிறைய பேர் மனம் திரும்பியிருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல நான் செய்தி கொடுக்கும்போது கர்த்தர் அங்கே சில பேருக்கு சுகத்தை கொடுத்தார். இந்த இடத்துல கர்த்தர் அநேகருடைய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்பாட்டு மூலியமா கொடுக்கிறார். இடத்துக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் உபயோகிக்கிறத நான் பார்க்க முடியுது. ஏன் ஆண்டவரே நீங்க ஒருத்தருக்குமே சுகம் கொடுக்கல? அது கேட்க முடியாது, அது அவருடைய இஷ்டம். வந்தவங்க யாரு எப்படி இருக்கிறாங்க அந்த நிலவுக்கு ஏற்ற மாதிரிதான் அவர் என்ன உபயோகிக்கிறார். அப்படி உள்ள நிலவுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டா போதும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் உபயோகிப்பார். அப்ப எனக்கு அந்த வரத்தை உபயோகிக்கணும் சுவாமி, இந்த வரம் எனக்கு வேணும், எனக்கு தீர்க்க தரிசன வரம் வேணும், எனக்கு வந்து வியாதி சுகமாக்குற வரம் வேணும், கேட்கவே கூடாது. ஏன் அதை கேட்கிறேன்? இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துல எனக்கு அந்த வரம் வேணும், இந்த வரம் வேணும்னு கேட்கிறாங்க, கேட்கவே கூடாது. நீ கர்த்தருக்கு உன ஒப்பு கொடுத்தா அவர் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவரே உபயோகப்படுத்துவார். அது எத்தனை வரமானாலும் அந்த வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ உன்னை விட்டு கொடுக்க வேண்டியதுதான். குறிப்பிட்ட வரங்களை தயவுசெய்து ஒரு நாளும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்கறதுனால வரது என்ன தெரியுமா? உண்மை உண்மை, நீ அதை மேம்படுத்த வேண்டியதா வந்துடும். உனக்கு அந்த வரம் இருக்கிறதுனால என்ன நினைக்கிற? அந்த வரம் இருந்தாதான் ஜனங்க என்ன மதிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். பாருங்க, சும்மா பேசுறாங்க யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. இப்படி ஏதாவது ஒரு ஜாலர் பண்ணாதான் என் மதிக்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒரு வரம் இருக்குதா, இப்படி ஏதாவது வரம் இருக்குதா, இப்படி கேட்டானா ஒரு ஊழியர்கார மதிக்கிறாங்க. ஆகவேதான் எனக்கு வியாதியை சுகமான வரம் வேணும்னு கேட்கறேன். கேட்காது கத்திரத்தில் அப்படி கேட்பது தெளிவான காரியம். பைபிள் எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனா தீர்க்க தரிசன வரங்களை நாடுகள்னு சொல்லிருக்குது. ஏன்? அது சபைக்கு சொல்லப்படுகிறது. சபையில தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுமானால், வெளிப்பாடுகள் சொல்லப்படுமானால் சபை பரிசுத்தமாகும். சபை பரிசுத்தமாக வேண்டியது அவசியம். சபைக்குள்ள வருகிறவனை பற்றி யாராவது ஒருத்தர் வெளிப்பாடு சொல்லி இந்த சபைக்குள்ள ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையானது பாவத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறான்,
மனைவிக்கு துரோகம் செய்திருக்கிறான், வேறொரு பொண்ணோட தொடர்பு வைத்திருக்கிறான். அந்த சகோதரே டோ இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறான், நாலாவது பெஞ்சு அஞ்சாவது பெஞ்சு பேர சொல்லு. அடுத்த வாரமே அவன் நடுநடுங்கி போவான் ஆலயத்துக்குள் வருவதற்கு. இத்தனை வருஷமான இந்த சபையில மெம்பரா இருக்கிறேன், இப்படி வரமுள்ள ஒருத்தர் இந்த சபைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த வரத்தினால என்னுடைய பிள்ளைகளை காமிச்சு கொடுத்துருவானோன்ற பயத்துல என்ன செய்வான் தெரியுங்களா, ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னை ஆண்டவர் என்பதாக ஒப்பு கொடுத்து எல்லா குறைகளை குற்றங்களை எல்லாம் அறிக்கை செய்து அவன் பரிசுத்தவானாய் ரட்சிக்கப்பட்டவனாய் ஆலயத்துக்குள்ள விசுவாசிகளோடு கூட சேர்ந்து அவன் உட்கார முடியும். இந்த சபையின் பரிசுத்தத்துக்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வெளிப்பாட்டு வரங்களை தீர்க்கதரிசன வரங்களை சபைக்குள் கிரியை செய்யும்படி அதை நாடும்படி கேட்டார். சபையை சுத்தம் பண்ண, சபையை பரிசுத்தம் பண்ண, சபைக்கு வரங்க பயத்தோடு வரணும், நடுக்கத்தோடு வரணும், தேவ சன்னியில பாவத்தை செஞ்சுட்டு ஓடி வந்து உட்காரங்க எத்தனை பேர் இருக்கிறது தெரியுமா? அந்த நடுக்கங்கள் உண்டாவதற்காகத்தான் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை விரும்பும்படி சொன்னார். மற்றபடி உன்னுடைய ஊழியத்தை விரிவுபடுத்துறதுக்காக அல்ல. கர்த்தர் ஆத்மாக்களை கொண்டு வரணும்னா அவருக்கு செய்ய தெரியும், எப்படி எப்படி உன்னை கொண்டு போகணும், எப்படி எப்படி வரங்களை உனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். வரங்கள் இல்லாமல் இல்லை, அநேக பேருக்கு பலவிதமான வரங்கள் இருந்தது. ஆனால் நீ அவைகளை கேட்காத, அவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. எந்த வரத்தை வச்சு உன்னை உபயோகிக்கணுமோ, எந்த அளவுக்கு அந்த வரங்கள் பிரிய செய்யணுமோ அந்த மாதிரி அவர் பிரிய செய்வார். நீ சும்மா விட்டு கொடுத்தா மாத்திரம் போதும், நீ சும்மா இருந்தா போதும், அவர் அருமையா உன்னை உபயோகப்படுத்துறதை பார்க்கலாம். அதுதான் சரியான முறை. இப்படிப்பட்ட சில காரியங்களை கர்த்தர் அவர் அறிகிறார். ஒவ்வொருடைய உள்ளத்தின் ரகசியங்களை அவர் அறிகிறார், உள்ளத்தின் மன வேதனைகளை அறிகிறார். அதுவே அநேக பேருக்கு அதிசயம், எப்படி என்னுடைய காரியங்களை இப்படி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமா, அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. நீ எத்தனை வருஷமா வேதனைப்படுற, உன் குடும்பத்துல நடந்துருக்கிற சந்ததிகள் என்ன, இப்ப நீ என்ன பொசிஷன்ல வந்திருக்கிற, என்ன வேதனையோட வந்திருக்கிற, கர்த்தர் அதை அறிந்து வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, தான் எப்படிப்பட்ட பலமுள்ள தேவன் என்பதை அவர் காண்பிப்பதற்காகவே கர்த்தர் இப்படி காரியங்கள் செய்கிறார். அவர் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோ, என்னை பற்றிய கர்த்தர் இந்த அளவுக்கு அறிந்து வச்சிருக்கும் போது நான் ஏன் கவலைப்படணும்? குறைகளை சுட்டி காமிச்சா நான் அதை சரிப்படுத்திட்டு என்னை அறிந்த அந்த கர்த்தர் இடத்துல நான் முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உன்னை கவனிக்கிறார், உன்னை கவனிக்கிறார். நீ எங்கிருந்து வந்திருக்கிற, எவ்வளவு தூரத்தில் நான் வந்திருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் கண்கலங்கி இருக்கிற, அவர் கவனிக்கிறார். அவர் என்பதாக யாருமே மறைக்கப்படவே முடியாது. 131 செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூரத்திலிருந்தே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர், தூரத்திலிருந்தே அறிகிறீர். ஒரு சபையில வாரத்துல வீக் டேஸ்ல 2 ஆராதனை நடக்கும். அந்த சபையில வசனம் சொன்னா விடுகிடுன்னு எடுக்கிற, எடுத்து வாசிக்கிற ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரி இருந்தாக்கா பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ண ரொம்ப உற்சாகம் இருக்கும். ஆனா சாயந்தர நேரத்துல அந்த கூட்டத்துக்கு அவ கலந்துட்டானா, திரும்பி போகும்போது ரொம்ப இருட்டாய் போயிடும். எல்லாரும் அந்த சாயந்தர நேரம் ஆராதனைக்கு வர முடியல. ஆனாலும் ஒரு ஒப்பந்தத்தின் பேர்ல அந்த சகோதரியோடு கூட சொன்னாங்க, அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க, பாருங்க மகளே நாங்க 8 அனுப்பிச்சிடறோம், என்னுடைய பிரசங்கம் 8 முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் மேல நிறைய பேருக்கு நான் ஜபிக்கணும், பாட்டு பாடணும், அதெல்லாம் அதுக்கப்புறம் இருக்குது. அதுவே அதுக்கப்புறம் உள்ள நிகழ்ச்சிகளில் அவ கலந்துக்கவே வேண்டாம், பிரசங்கம் முடிஞ்ச உடனே அவளா எந்திரிச்சு போயிட்டோம். ஏன்னா அவள் அப்படிதான் கேட்கிறா, என்ன தயவு செய்து என்ன 8 அனுப்பிச்சிருந்தேன், அந்த 8:30 பஸ் விட்டுட்டேன்னாக்கா அடுத்தது 9:30 தான் எனக்கு பஸ் இருக்குது, ரொம்ப பெண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கேட்டுக்கிட்டான். பாஸ்டர் என்ன எப்படியாவது 8:00 என்ன அனுப்பிச்சிருந்தேன். அவளுக்காகவே பிரசங்கத்தை கொஞ்சம் முன்னாடி வச்சு 8:00 நிறுத்திடுவார். அந்த 8:00 பிரசங்க நிக்க 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 உடனே அவர் பயபக்தி தூக்கி போயிடுவார். ரொம்ப நாள் எல்லாருக்கும் இல்லாத ஒரு வாஞ்சையில அந்த மாலையில கூட்டத்துக்கும் அவள் வர ஆசைப்படுகிறதே இந்த பாஸ்டருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுச்சு. யாருமே அப்படி ஆசைப்பட மாட்டாங்க, இப்ப என்ன செய்யறான், நான் வந்து வாசிச்சு உதவி செய்யறேன் பாஸ்டர், ஆனா 8:00 நீங்க நினைச்சிடணும், இப்படிதான் அவர் கேட்டு வந்திருக்கிறானே, இவனை விடுத்துல உண்மையிலே அந்த ஆபத்து இருக்குதா, ஆசை இருக்குதா. ஒரு நாள் இந்த பாஸ்டருக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப வலுத்துருச்சு. அப்ப தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரு, அவ 8:00 எந்திரிச்சு போகும்போது நீ தயவு செய்து அவர் பின்னாடி போ, விவரங்களை சேகரிச்சு என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னார். அதே மாதிரி அன்னைக்கு ஆராதனை முடிஞ்சது, முடியல பிரசங்கம் முடிஞ்சது. முடிக்கும் போதே இவ எழுந்து போயிட்டா, அவ எழுந்துச்சு போறேன் பாஸ்டம்மா,
எந்திரிச்சு அவன் பின்னாடியே போறான். அவன் நேரம் ரோடெல்லாம் தாண்டி ரெண்டு மூணு தெருவை தாண்டி பஸ் ஸ்டாப்புக்கு நேரம் போறான். அந்த பஸ் ஸ்டாப்ல அவன் கிட்ட போறான். அங்க 8:30 பஸ் நின்றுட்டு இருக்குது. ஆனா இவன் அதுல ஏறவே இல்லை. கொஞ்ச நேரம் இந்த அம்மா தூரத்திலேயே பார்த்தாங்க. அந்த பஸ் போயிடுச்சு. ஆனா இவன் ஏன் ஏறவே இல்லை? ஆனா அந்த பஸ்ல இருந்து இன்னொருத்தவன் இறங்கினான். அவனோட இவ பேசுறான். அங்க ஒரு ஆராதனை வச்சு இங்க ஒரு ஆராதனை அவன் செய்யறான் அப்படின்றது அப்புறம் தான் பாஸ்டர் அம்மாவுக்கு தெரிஞ்சு விளங்க ஆரம்பிச்சது. உடனே இந்த விவரத்தை வந்து தன்னுடைய பாஸ்டர் தன்னுடைய புருஷன்கிட்ட விவரத்தை சொல்ல அதுக்கப்புறம் தான் இந்த காரியத்தை வெளிவேகமாக அந்த பெண்ணுகிட்ட சொல்லி இப்படிப்பட்ட தொடர்புகள் வேண்டாமா, தயவு செய்து நீ என்ன எனக்கு மாலை நேர கூட்டத்துக்கு நீ வரவே வராத, பைபிளே வாசிக்காமட்டாலும் பரவாயில்ல, நீ வீட்டிலேயே நீ அடங்கி அது உனக்கு நல்லதா இருக்கும். இவளுக்கு ஆச்சரியம், எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும், எப்படி தெரியும்? யாராவது என்னை பத்தி அவர் சொன்னாங்க இல்லம்மா ஒரு நாள் சொல்லவே இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் என்னமோ என்னை உள்ளத்துல ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணினார். ஆகவே நீ ரொம்ப பாவத்துக்குள்ள விழுந்ததுக்கு முன்னையே உன்னை தடுத்துட்டாருமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும், அந்த தொடர்பு உனக்கு வேண்டாம். ஆமா, எனக்கு சாதாரண ஒரு மனுஷன் சில காரியங்களை ஞானமா சில காரியத்தை கண்டுபிடிக்கிறது உண்மையான வானத்தின் பூமியின் அதிகம் கர்த்தர் உன்னை பற்றி எவ்வளவு தெளிவா அறிந்து வைத்திருப்பா தெரியுமா? உன்னை உள்ளத பற்றி எவ்வளவு தெளிவா அறிந்து வைத்திருப்பா தெரியுமா? உன்னுடைய வேதனைகளை பற்றி எப்படி தெளிவா அறிந்து வைத்திருப்பா தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய கண்ணீர்கள் உங்களுடைய துருத்தில எண்ணி வார்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய துருத்தில பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில புஸ்தகத்துல பாட்டில பிடித்து வைக்கிறதுன்னு எழுதிருக்கு. நம்முடைய கண்ணீர பாட்டில ஒவ்வொரு துளியா எண்ணி எண்ணி வச்சிருக்குதான். நாம நினைக்கிறோம் என்னுடைய கண்ணீர் ஆண்டவர் கேட்கிறாரா, என்னுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரா? பார்க்கிறாருமா. நீ எவ்வளவு நாள் அழுத என்பது அவருக்கு தெரியும். எத்தனை ராத்திரி மனைவி புருஷன் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நீ எத்தனை நாள் நீ அழுத அழுது செதுட்டது கர்த்தருடைய சமூகத்துல எண்ணி வைக்கப்பட்டிருக்குது. அது ஒரு நாளும் வீண் போகவே போகாது. உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு, உன்னுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ரொம்ப நாள் நீண்டு உன்னை உன்னுடைய வேதனையை அனுபவிக்க கர்த்தர் விடவே மாட்டார். இன்னைக்கு நான் புரிந்து கொள்வது நல்லது. அவர் உன்னை பார்க்கிறதே ஆண்டவர் உள்ளத்தை அறிகிற தேவனா இருக்கிறபடினால சபை இடம்னா ஆண்டவரை பார்ப்பதற்காக அவன் ரொம்ப ஆசைப்பட்டு என்ன பண்ணா மரத்து மேல ஏறி உட்காந்துருந்தான். அவங்க உள்ளத்துல இருக்கிற காரியம் என்ன? சமாதானத்தை கொடுக்குற அந்த தெய்வத்தை நான் பார்த்தால் போதும். நான் ஒரு ஆயக்காரன், ஆயக்காரர்கள் வேசிகள் இவர்கள்லாம் நரகத்துக்கு பாத்திரவான்கள் என்பது அந்த காலத்துடைய அபிப்பிராயம். ஆகவே தேவாதி தேவனாய் பெரிய தீர்க்கதரிசியாய் வேசியாளராய் வந்திருக்கிற இவரை நான் தொடர்புக்கு அனுமதி கிடையாது, இவரோடு பேசுறதுக்கு யோகியது கிடையாது. அவன் பயந்து என்ன செய்தான்? நான் தூரத்திலிருந்தே பார்த்தால் போதும். ஒரு சகோதரி என்ன செய்தார்? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் என்றார். அது இவருடைய உள்ளத்திலும் கூட அதே மாதிரி தான். நான் பாவி, அவரோடு பேச எனக்கு தகுதி இல்லை, பார்த்தால் போதும். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனை பார்த்தார். நீ என்ன பார்க்க நினைச்ச பத்தியா? ஆகவே நான் உன்னை பார்க்கறேன். அது மாத்திரமல்ல, உன்னை நான் அறிந்திருக்கேன், உடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன், இந்த உலகத்தின் வாழ்வில் அறிந்திருக்கேன். இறங்குவா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு நான் போக போறேன், உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன். எத்தனை பேரையும் சந்தோஷம் தெரியுமா? ஆண்டவர் பார்க்கிறதே இல்லை. அது மாத்திரமல்ல, உள்ளத்தை அறிந்திருக்கிறேன். பார்க்க தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாதியில்லை அம்மா, பேச தொடங்கினாலும் கேட்கலாம் தேனம்மா, பேச தொடங்கினாலும் கேட்கலாம் தேனம்மா. இயேசு என்றதும் எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா, காசிலே இல்லாத போல் யாரையும் கண்டதில்லை அம்மா, காசி இல்லாத போல் யாரையும் கண்டதில்லை அம்மா. கர்த்தர் பார்க்கிறதில்லை, அவர் பேசுகிறதே உன் உள்ளத்தையும் வேதனைகளை அவர் அறிந்து வைக்கிறார். அடுத்தது அவர் உன்னை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். நீ என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறார், உனக்கு என்ன வேண்டுமென்பதை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆகவே உன் பெற்றோர்களை விட, உன் புருஷனை விட, உன்னுடைய மனைவியை விட, உன்னுடைய சகோதரர்களை விட உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிறது. சரி, அவர் அந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னாக்கா என்ன கண்டிஷன்? ஒன்னு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடுங்கள். நீங்க அவர் மேல அந்த பாரத்தை வைத்து விட்டா போதும், அவர் உன்னை விசாரிப்பார். உன் குடும்பத்துல என்ன வேணும் நான் விசாரிக்க, எனக்கு சொல்லு,
உங்க அப்பா அதை கண்டுக்கல, உங்க மனைவி கண்டுக்கல, உங்க அண்ணன் நான் பார்க்கல. ஆனா நான் விசாரிக்கிறேன், உன்னுடைய கவலைகளை நான் தீர்க்கிறேன், உங்க ஆபீஸ்ல உள்ள பிரச்சனையை நான் விசாரிப்பேன். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீயாகவே திட்டமிடாது, என்கிட்ட பொறுப்பை கொடுத்துரு, என் மேல பாதி வச்சிரு, என்ன நம்பு, என்னை நம்பினவங்க இதுவரைக்கும் நான் கைவிட்டது இல்லை. அப்படிதான் கற்று சொல்கிறார். இவர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தெய்வம், உன்னுடைய பாவத்தை பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பாவத்தை மாத்திரம் பார்க்கிற தேவன் அல்ல, உன் வேதனைகளையும் உன் தேவைகளையும் அவர் அறிந்து இருக்கிற தேவன். ஆகவே இந்த எண்ணம் உடைய உள்ளத்துல இருக்குமானால் நீ எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு, உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு. இதோ இந்த இயேசு அந்த வியாதிசரின் பக்கத்துல கடந்து வருகிறார். இப்ப சில கேட்கலாம், 38 வருஷமா ஏன் இவர் கிரியை செய்யல, இவர் எங்க போயிருந்தார் 38 வருஷமா? ஆண்டவருக்கு தெரியாதா இத்தனை வருஷமா அவன் வேலை படுறாரு, ஏன் இந்த அற்புதத்தை முன்னாடியே செய்யக்கூடாது? முன்னாடியே சொன்னேன், கர்த்தருக்கு எப்பவுமே ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. அவர் இந்த வியாதியை நீட்டி வைக்கிறதுல, பிரச்சனைகள் தொடர்ந்து உனக்கு நீட்டி வைக்கிறதுல என்னமோ சில காரியங்கள் உண்டு. நீ படிக்க வேண்டிய காரியம் இருக்கலாம், அல்லது உன் மூலியமா உன் குடும்பத்துல மற்றவங்க அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியம் இருக்கலாம். வியாதி படிக்கல இருக்கிறவங்க மூலியமா வீட்டுக்குள்ளேயே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது, அவங்க சரி பண்றதுக்காக உன்னுடைய வியாதி இன்னும் சுகமாகாமல் இருக்குது, உன் பிரச்சனைகள் இன்னும் மாறாமல் இருக்குது, வீட்டுக்குள்ள இருக்கிற யாரையோ தொடர்றதுக்காக. சில பேர் நீ நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் மனந்திருந்தாச்சு, எனக்கே இந்த போராட்டங்கள். புலம்பலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 33 வசனம் சொல்லுது, மனப்பூர்வமாய் எந்த மனுஷனையும் கர்த்தர் சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. புலம்பல் 3 அதிகாரம் 28 வசனம் சொல்லுது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று சொல்லி அவன் மௌனமாயிருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தெரியாம ஒன்று நடக்குது, தலைமுடி விழுந்தால் கர்த்தர் அதை எண்ணி வைத்திருக்கிறார் என்று வேத புஸ்தகம் சொல்லுது. எத்தனை தலைமுடிவு உண்டு என்பதை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அப்படின்னா இவ்வளவு பெரிய காரியங்களை கரிசிலே உள்ள தேவன் உன்னை பற்றி தெரியாமலா இருக்கும், உன் வேதனைகளை பற்றி தெரியாதா, நீ எத்தனை நாள் கஷ்டப்படுறது அவருக்கு தெரியாதா? நிச்சயமான அவருக்கு தெரியும், நிச்சயமான அவருக்கு தெரியும். அப்போ இது நீண்டு போகிறது, உன்னுடைய பிரச்சனைகள் நீண்டு போகிறதுல ஒரு நோக்கம் உண்டு. என்ன? ஒண்ணு, நீ இன்னும் ஆழமா வரலன்னு இருக்கலாம், அல்லது உன் வீட்டுக்குள்ள இன்னும் சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் சரிப்படுத்தாம இருக்கலாம், அல்லது கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை இன்னும் உனக்கு சரியானபடி வராம இருக்கலாம். நீ முழு மனதோடு கூட தேடுகிற வரைக்கும் அந்த காரியங்கள் உனக்கு நடக்கிறதே நடக்கிறாரு. நீ முழுசுமே அவரை நம்பி அவருடைய கருத்துல பொறுப்பு வச்சுக்கோ, கர்த்தர் நிச்சயமா ஆசிரியப்பார், கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. இதோ 38 வருஷங்கள் வேதனையில் இருந்த இந்த வாழ்க்கையில இதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாள் ஒன்று வரப்போகுது. மேசியாகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார், அவனை தூரத்திலிருந்தே ஆராய்கிறான். எல்லா வியாதியாசங்களும் உண்டு, ஆனால் தெய்வ ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற ஒருவன் இந்த கூட்டத்தின் மத்தியில உண்டு. அவன் 38 வருஷங்களாக வியாதி கடத்துறாங்க கணக்கு கூட அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிய தேவன். அவருடைய உள்ளத்துல என்னென்னா யோசனை பண்ணியிருப்பான், ஒவ்வொரு முறையும் சுகம் பெற்று எண்ணி போகும் போதெல்லாம் அவனுடைய மனசு வேதனைப்பட்டிருக்கும், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சுகம் கிடைக்காதா, எல்லாரும் சுகம் பெற்று போறேன், எனக்கு எழுந்திருச்சு முடியுமானாக்கா நான் கூட எழுந்திரிச்சு ஓடி போய் நான் தண்ணியில விழுந்துருவேன், செத்து பண்ணா கூட பரவாயில்ல விழுந்துருவேன், ஆனா என்னால எழுந்திரிக்க முடியாது, என்னால கை ஆட்ட முடியாது, என்னுடைய கரங்கள் ஆட்ட முடியாது, கால்கள் ஆட்ட முடியாது. 38 வருஷங்களாய் ஃபிளாட்டாக படுத்துக் கொண்டிருக்கிறவர் ஆண்டவர் அப்படி வேதனை கண்டு அவன் அருகே வந்தார். கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, ஆமா நீ சொஸ்தம் ஆகணும்னு சொல்லி நீ விரும்பியாப்பா, 38 வருஷமா காத்திருக்கானே அவன் விரும்பாம இருப்பான, விரும்பாம இருப்பான். ஆண்டவர் ஏன் இந்த கேள்வி கேட்கிற, எதுக்காக அவன் சொந்தமாக வேணும்னு விரும்பியான்னு கேட்கிற. சிலருக்கு சிலருடைய எண்ணங்களை புரிஞ்சுதான் ஆண்டவர் அப்படி கேட்கிற. சிலருக்கு சொந்தமாக விரும்புறது இல்லை, உங்களுக்கு தெரியுமா என்னங்க, அப்படி கூட இருக்காங்களா? இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல, இந்தியாவில, சவுத் இந்தியாவில், தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் ஒரு புதிய அரசாங்கம் வந்துச்சு. அப்போ பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் என்று சொல்லி ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரங்க குற்ற ரோகி எல்லாருமே பிடிச்சி
கவர்மெண்ட் அவங்களுக்குனே பெட் வசதி எல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு திட்டம் என்று சொல்லி கவர்மெண்டே ஆங்காங்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ரெண்டு மூன்று ஆஸ்பத்திரிகளை தங்கும் இல்லங்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்க. இலவசமா சாப்பாடு, நீ ஏன் அங்க இங்க போய் பிச்சை எடுத்து தெரியல? உனக்கு வேளாண்மைக்கு சாப்பாடு கிடைக்கும். இங்கே அது மாத்திரம் அல்ல, உன் சரீரத்துல குஷ்டரோகம் அல்லது வியாதி இதுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் உன் பெட்டுக்க வந்து டாக்டர் கொடுப்பாங்க. நீ ரோடுக்கு போய் பிச்சை எடுக்க கூடாது. இப்படி ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் கொண்டு வந்துச்சு, அருமையான ஒரு திட்டம். அப்படிப்பட்ட ஒரு மறுவாழ்வு திட்டத்துல என்னுடைய மனைவிக்கு அந்த டிரான்ஸ்பர் கிடைச்சது. அப்போ சில சங்கதிகளை என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாருங்க என்ன அநியாயம், இந்த மறுவாழ்வு திட்டத்தில் இருக்கிற அந்த பிச்சைக்காரங்க அந்த குஷ்டரோகிங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் இவ்வளவு கொடுக்குது, ஆனா அவங்க எவ்வளவு கேர்லெஸ் ஆகிட்டாங்க தெரியுமா? நடந்த விஷயத்த சொன்னாங்க. என்ன தெரியுமா, வாரம் ஒரு தடவை அந்த பிச்சைக்காரங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி செக்அப் பண்ணி மருந்துகள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணி கையில மருந்து கொடுப்பாங்க. அதை ரெண்டு மூணு பொட்டலம் கொடுப்பாங்க, பிளாஸ்டிக் பேப்பர்ல. இது வந்து காலை ஒரு வேளை ராத்திரி ஒரு வேளை, இது வந்து டானிக் மாத்திரை, இது வந்து அந்த குஷ்டரோகத்தை சுகமாக்குற மாத்திரை, இப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. ஒரு வாரத்துக்கு பெரிய பெரிய பொட்டலமா இருக்கும், அவ்வளவு நல்ல காஸ்ட்லி ட்ரக்ஸ். அதெல்லாம் எடுத்து வாங்கி வச்சுட்டு ஒவ்வொருத்தனா பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு, இது உனக்கு ஒரு வாரம் மருந்து, இது உனக்கு ஒரு வாரம் மருந்து, ஒவ்வொருத்தரும் கொடுத்து அனுப்பிச்சுருவாங்க. டாக்டர்களும் நர்சஸ் எல்லாம் அதான் போன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதெல்லாம் அந்த மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து கப்பூசுல கொண்டு போய் போட்டு தண்ணி ஊத்தி அடிச்சு விட்டுவாங்க. என்ன பைத்தியக்காரன் தப்பிடு, இனி இந்த மருந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா இது அவங்க விலை கொடுத்து வாங்க முடியுமா? ஒரு நாள் முடியாது. இவ்வளவு இலவசமா கவர்மெண்ட் செய்யும் போது ஏன் அதை பயன்படுத்தல? அதுக்கு ஒரு காரணம், இது பயன்படுத்தி இந்த குற்றம் சமம் அழிஞ்சுன்னா பிச்சை எடுக்க முடியாது. ஏன்னா மற்ற வேலையை விட பிச்சைல தான் ரொம்ப இன்கமே இருக்கு தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் வட்டிக்கு பணம் போடுறான், உங்களுக்கு தெரியாது. வியாபாரிகள்லாம் சில சமயத்துல பேங்க்ல போய் பணம் எடுக்க முடியும்னா அவங்ககிட்ட தான் போவாங்க. அவன் வட்டிக்கு பணம் போடுற பிச்சைக்காரன், அந்த மாதிரி நிறைய பிச்சைக்காரன் இருக்காங்க. பிரிட்ஜுக்கு அடியில தான் அவனுடைய இடமே, பேங்கே அங்கதான் இருக்காங்க. அவன்கிட்ட போய் அவசரமான ஒரு காரியத்திட்ட போய் நம்ம பணம் கேட்டோம்னாக்கா நிச்சயமா அவன் கொடுப்பான் வட்டி இவ்வளவு. அதாவது தின வட்டிக்கு தான், மாச வட்டிக்கு எல்லாம் கொடுக்கறது இல்ல, தின வட்டி தினம் வட்டி வட்டி கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்கல அப்படின்னா பிச்சைக்காரன் முன்னாடி வந்து நாலு பேருக்கு என்னையா நீ பெரிய பண்ணா பிச்சைக்காரன், நீ வந்து பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணிருக்கிறியா கேட்டானா அவமானம் இல்லையா? பிச்சைக்காரன் போய் ஐயா நீ பணம் வாங்கன்னு கேட்டாங்களே. ஆகவே தான் அந்த பிச்சைக்காரன் வீட்டுக்கு வரதுனாலே ஒழுங்கா வட்டியை கொடுத்துட்டே வந்துடுவாங்க. அப்படி வட்டிக்கு ஓடுற பிச்சைக்காரன் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்ற எந்த பிசினஸ்லயும் பிச்சைல ரொம்ப கலெக்ஷன். ஆகவே தன்னுடைய கரமானது மடங்கி இருக்கிற கரம் நீளக்கூடாது, தன்னுடைய சரீரம் இருக்கிற வியாதி சுகமாகக்கூடாது. ஆகவே தான் சிலர் என்ன செய்யறாங்க, இந்த வியாதி சுகமாகாம இருக்கணுன்றதுக்காகவே மருந்து சாப்பிடுறது இல்லை. இப்ப புரியுதா? ஆண்டவர் ஏன் கேட்டாருன்றது புரியுதா? சிலருக்கு அந்த மாதிரி சுகம் உண்டு. சிலருக்கு வந்து பாவத்தை நம்ம குறித்து சொல்றோம், எப்பா வேண்டாம் பாவத்தை விட்டு சொல்றோம். ஆனா அவங்களை கேட்கறதுக்கு புரியதில்லை. நம்ம நல்ல ஆலோசனை சில பேர்லாம் வேற யாராவது சொல்லியிருந்தா நான் இப்படி இருப்பேன் சொன்னா ஏற்றுக்கொண்டா தானே? நானே ரோட்ல வண்டி ஓட்டி போனேன்னாக்கா என் மனைவி சொல்லுவாங்க, என்னாச்சு ஒவ்வொருத்தங்கிட்டையும் டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி போற போ அந்த போ என்னாச்சு இப்படி ஓவர் டேக் பண்ற இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன் நான். சில பேர்கிட்டலாம் வந்து இந்த பாருங்க நீங்க ரொம்ப ராங் சைட்ல போயிட்டு இருக்கிறீங்க, எனக்கு சொல்லவே கஷ்டம், ஏன்னா அவன் வீணா போய் அழிஞ்சிருவானே ஆக்சிடென்ட் ஆயிடுவேன்றதுக்காகவே நின்று சொல்லிட்டு போவேன். ஒரு தடவை நாங்க பைக்ல போயிட்டு இருக்கும் போது நாலு கல்லூரி மாணவங்க காலேஜ் டிகிரி கோர்ஸ் படிக்கிற பசங்க சைக்கிள்ல கையில் போட்டுட்டு வரிசையா ரயில்வே கேட் மாதிரி போறாங்க, ரோடையே பிளாக் பண்ணிட்டு. அப்போ நான் பைக்கை வச்சு ஹார்ன் அடிச்சு பார்த்தீங்க மாறல, சரி வேற பக்கமா கொண்டு வந்து தம்பி இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, அதனால தயசெய்து இப்படிலாம் ஒன்னா போகாதீங்க தனித்தனியா போங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து. அவன சொன்ன நீங்க பாட்டு ரோட போங்க, நான் எப்படி போனா உங்களுக்கு என்னன்னு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்ட்டான். சரி அவங்ககிட்ட என்ன பேச்சு அப்படின்ட்டு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க, திடீர் டபாலும் லாரிக்கார அதுக்குனே வரலாம் வந்து ஒரு அடி அடிச்சா பாருங்க, மூணு நாலு சைக்கிள் தெரிச்சு போச்சு பையன் ஒருத்தான் அந்த அடக்குறான் இன்னும் அடக்குறான் கஷ்டம், ஒரு பெரிய கூட்டமே கூட்டிடுச்சு. பைக் அவ்வளவு தூரத்துல போய் இந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தா சின்ன அடிபட்டான்னு சொன்னோன்னே பைக்கை திருப்பிட்டு வேகமான ஓடி வரேன்.
இந்த மூணு பசங்க ஒட்ட மேல ஒருத்தன் உளுந்து கடத்தான ஒருத்தன் அவன் கிட்ட வந்து நான் கேட்டேன், நான் சொல்லிட்டேன் தம்பி கேட்டியா கேட்டியா, அதுக்கு என்ன சொல்றான், யா நான் உளுந்துயா கால் ஓடுறேன் உளுந்துலையா நீ எழுந்து போய் அப்படின்னு பாருங்க, உளுந்து போட புத்தி வரல. நான் உளுந்து ஆலோசனை சொல்றேன், என்னையும் பேசாம போன்ச்சு சரி அவன் அதுதான் விரும்புறான்னு நம்ம என்ன செய்யணும். சில சமயத்துல அப்படிதான் நல்லது சொல்லுங்க, நீங்க அந்த குடியை நிறுத்தினா வேணாங்க, அது நிறுத்தினா உங்க குடும்பத்துல சந்தோஷம், உங்க குடும்ப வயிற்றுக்கு நல்லது, உங்க லிவர அது எண்டாச்சு ஆகாது, வீணா வியாதி படுத்து கடைசியா நீங்க அழுதுக்கு என்ன பிரயோஜனம், வேண்டாம் நிறுத்து நிறுத்துனா உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க, போறத சொன்னா கூட கேட்கறது இல்லை. கேட்டா தவிர நீங்க கோயில் நடத்துறதா உங்க வேலை, இதெல்லாம் ஏன் நீங்க கண்டுக்கிறீங்க, பேசாம போயிருக்க. அதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு, உண்மையில உனக்கு மனம் திரும்பணும்னு உனக்கு ஆசை இருக்குதுன்னா நீயாகவே என்னை கூப்பிடு, ஏன்னா நான் வந்து செய்ய உனக்கு ஆசைதான், ஆனா நீ ஏற்றுக்கொள்ளுமே, நான் யாரையுமே நிர்பந்தப்படுத்துறதே கிடையாது. அதான் வெளிப்படுத்துற விசேஷம் மூணாம் அதிகாரம் 21 என்ன சொல்றது, இதோ இருதயத்தின் வாசலை நான் தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் நீ சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் நினைக்கிறேன் உள்ளே பிரவேசிப்பேன். ஏன் திறக்காம உள்ள போக முடியாதா, அவர் வானதி பூமி உண்டாக்கி கத்தர் அல்லவா. இவங்க என்ன செஞ்சாங்க, பயந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு ரோமருக்கு பயந்து அப்படியே இருக்கிறாங்க, இனி நம்முடைய நம்முடைய தலைவன் போயாச்சு, இனி தலைவனோட இந்த சீசனை நாங்க தான் சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சுட்டு போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி பயந்துட்டு உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு கிறிஸ்து அந்த மூடப்பட்ட அந்த அறைக்குள்ள ஜன்னலும் கதவும் அடைக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள அவர் தேவனாய் உள்ளே இறங்குறார். அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இறங்க முடியும், பெரிய பெரிய செவர்கள் வைத்திருந்தாலும் அந்த செவரை தாண்டி உள்ளே பிரவேசிக்க முடியும். சக்தி உள்ள தெய்வம், சக்தி உள்ள தெய்வம், அற்புதங்களை உண்டாக்குற தெய்வம், அப்பேற்பட்ட தெய்வம், கட்டடத்துக்குள்ள பூந்து வரக்கூடிய தெய்வம், இருந்து தாண்டி உள்ளே கடந்து வரக்கூடிய தெய்வம். நம்ம இருதயத்துக்குள் வரும்போது மாத்திரம் நீ உத்தரவு கொடுத்தா நான் உள்ள வர, நீ உத்தரவு கொடுத்தா உள்ள வர, நான் உன்னை கட்டாயப்படுத்த நான் பிரியப்படல என்று சொல்லி அவர் கேட்கிறார். இதுக்குதான் பேரு கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த சுதந்திரம். எல்லா மனுஷனுக்கும் இந்த சுதந்திரத்தை ஆரம்பத்திலே கொடுத்துட்டார், ஆதாம் ஏவாள உண்டாக்குற சமயத்திலேயே இந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டார். இதை மீறி ஒருத்த பாவத்தை செய்வேன்னா அதனுடைய வேதனைகளை அனுபவிச்சுக்கோ. ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு, இந்த ஏழை தோட்டத்தில் இருக்கிற அத்தனை பழமும் உனக்கு தான், சாப்பிட்டுக்கோ, உனக்குரியான இதெல்லாம் சிருஷ்டிச்சிருக்கிறேன். ஆனா ஒட்டு இந்த தோட்டத்தின் மத்தியில ஒரு மரம் ஒன்று இருக்குது, அதுல சில பழம் இருக்குது, நீ அந்த பழத்தை நீ பார்க்க கூடாது, அந்த மரத்துக்கிட்ட நீ போக கூடாது, நீ அந்த பழத்தை சாப்பிடறனால சாகவே சா. இவ்வளவு தெளிவா சொல்லியாச்சுங்க, மிஸ் சாதாம என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த பழத்தை தின்னு பார்த்தா என்ன, இது என்ன பெரிய பாவமா நான் செஞ்சிட்டேன், சில கேட்பாங்க நான் என்ன பெரிய பாவமா செஞ்சிட்டேன். கர்த்தர் சொன்னா நீ அதன்படி கீழ்ப்படுகிறதுதான் உனக்கு நல்லது. பின்னாடி பிரச்சனைகள் வந்துட்டு நீ அழுது பிரயோஜனம், பிரச்சனைகள் வரும்போது நீ கண்ணீர் விடுவ. கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்காம யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்கறதே கிடையாது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. எச்சரிப்பு கொடுக்காம கர்த்தர் யாருக்கும் ஒரு தண்டனையும் கொடுக்கிறது கிடையாது. ஆதாம் ஏவாளுக்கு எச்சரிப்பு கொடுத்த, இந்த பழத்தை சாப்பிட்டால் சாவு, சாப்பிட்ட நாளிலே சாகவே சாவாய். வார்த்தை கீழ்படியில மீறினாங்க, ஏதேன் தோட்டம் விட்டே வெளியே தெரியல. நோவாவின் காலத்திலே கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார், எல்லாரும் தெய்வத்தை தேடுவதற்காக பாவத்தை விட்டு விடுவதற்காக பிரசங்கங்கள் சொல்லப்பட்டது, கேட்கல, இஷ்டம் போல ஜீவிச்சாங்க. இவன் என்ன சொல்றது, இவன் ஒரு பைத்தியக்காரன், ஐயா மழை வரும் தண்ணி வரும் அதனால இந்த உலகத்தை கர்த்தர் அழிக்க போறாருன்னு சொல்றாரு அப்படின்னு இவன் நல்லா சொல்றான், அதுக்காக பேழையை ஒன்று பண்றான். இந்த ஜனங்க சிரிக்கிறாங்க, என்ன சிரிக்கிறாங்க, ஏயா அவன் கடலுக்கு பக்கத்துலதான் படகு உண்டாக்கி கடலுக்குள்ள தள்ளுவான், ஆத்து பக்கத்துல போட்டை உண்டாக்கி ஆத்துக்குள்ள தள்ளுவான், இவன் ஊருக்குள்ள வந்து போட்டை கட்டிட்டு இருக்கிறானே இவன் போல முட்டால் யார் இருப்பா, எப்படி இருப்பா, இப்படிலாம் நினைச்சு அவங்க இதை ஏற்றுக்கொள்ளவே மனசு இல்லை. ஆனா நிலவில என்ன நடந்தது, மழை வந்தது, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காத அத்தனை பேருமே தண்ணீர்ல மூழ்கி உலகம் முழுவதுமே அழிவு பெற்றது.
குறிப்பிட்ட மாத்திரம் தான் கர்த்தர் காப்பாற்றினார். அதே மாதிரி லோத்தினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு முன்னறிப்பு தந்தார். என்ன முன்னறிப்பு தந்தார்? நீங்கள் அந்த மலையின் ஏறி செல்லும் வரைக்கும், இந்த நகரத்தை நீங்கள் கடக்கும் வரைக்கும் எங்களால் இந்த நகரத்தை அழிக்க முடியாது, சீக்கிரம் போய் சேருங்க என்று சொன்னார். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் யாரும் திரும்பி பார்க்க கூடாது, யாரும் திரும்பி பார்க்க கூடாது. அப்பதான் அங்கேயும் மிஸ்ஸஸ் லோத் என்ன பண்ணாங்க, திரும்பி பார்த்தா பாவம் இல்லையா? நான் விபச்சாரம் பார்த்தா பாவமா? நிறைய பேர் அப்படிதான் கேட்பாங்க, பார்த்தா பாவமா? ஆனா பைபிள் வாசகம் என்ன சொல்லுது? குடிய பார்த்து மதுபானத்தை பார்த்து அதை பார்க்காதே, அதை தொடாதே, அதை ருசி பார்க்காதே. சங்கீத புத்தகத்துல முதல் சங்கீதத்துல நிக்காதே, உட்காராதே, பேசாதே, தரகாதே, இதெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தையை அப்படியே தலைகளா மாற்றி அதுதான் செய்வேன்னு சொன்னாக்கா இவர் திரும்பி பார்த்தா ஊக்கத்துனா போய். இப்படி கத்து ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறார். அதையும் மீறி நான் பாவம் செய்வேன் அப்படின்னா அனுபவிச்சுக்கோ, அந்த வேதனை நீ தான் அனுபவிக்கணும். பின்னாடி கண்ணீர் விட்டு பிரயோஜனமே கிடையாது. சொல்ல வேண்டியதா, இந்த ரெண்டு நாள் நல்லா சொல்லியாச்சு. இந்த ரெண்டு நாள் மாத்திரமா எத்தனை பிரசங்கத்தை நீங்க கேட்டிருப்பீங்க, வீட்டுக்குள்ளேயே எத்தனை தண்டனைகள் வந்திருக்கும், மகனால, புருஷனால, மனைவினால எத்தனை பிரச்சனை, உன் வேலை விஷயத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தது. இதெல்லாம் கர்த்தர் உனக்கு எதிர்ப்பு கொடுக்கறதுக்காக தான் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனையை உனக்கு கொடுக்குற, அனுமதிக்கிற. இதெல்லாம் கேட்டு நீ மனம் திரும்பாம, கர்த்தரை நேசிக்காம, கர்த்தரிடத்துல நெருங்காம இருந்தனா ஒரு நாள் நீ கண்ணீர் விடுவே. அப்பதான் கர்த்தர் என்ன செய்வார்? மௌனமாக இருப்பார். கர்த்தர் மௌனமாக இருப்பார். ஏன்? உனக்கு எத்தனையோ நாள் நான் கொடுத்தேன், நீ கீழ்ப்படியவே இல்லை, இன்னைக்கு நீ அழுது பிரயோஜனம் இல்லை. கர்த்தரை கண்டடைய தக்க சமயங்களை அவரை தேடுங்க. சமீபமா இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நமக்கு நிறைய சந்தர்ப்பம் கொடுக்கிறார். நீ அதுக்கு கீழ்ப்படிய முடியுமோ முடியுமானால் கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு உன்னை கண்டதே, இயேசு உன்னை அறிந்ததே. அது மாத்திரமல்ல, உன்னிடத்துல ஒரு கேள்வி கேட்கிற, நீ கூடிய நிறுத்தம் நீ ஆசைப்படுறேன்னாக்கா என்னுடைய பலத்தை தேடு, நான் உனக்கு நிச்சயமா பலத்தை கொடுப்பேன். ஆனா நீ இன்னைக்கு இஷ்டப்பட மாட்டேன்ற, உன் பாவத்தை விரும்புறதுக்கு உனக்கு நீ பாவத்தை விரும்புறதுனாலதான் நீ என்ன தேட மாட்டேன்ற. நான் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னா நாளைக்கு திரும்ப அதே இடத்துல நான் போறேன், திரும்ப அந்த பாவம் சூழ்நிலை நான் திருப்பியும் பாவத்துல விழுந்துருவேன். அந்த பாவத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அந்த இன்பம் எனக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. ஆமை நான் இப்ப ஒப்பு கொடுத்தா நாளைக்கு அந்த இன்பத்தை நான் அனுபவிக்க முடியாது, அந்த தொடர்பை நான் நிறுத்த முடியாது. அதனாலேயே எத்தனை முறை கர்த்தர் தீர்மானம் அநேக பேரோடு கூட பேசி ஒப்பு கொடுத்தாங்க, ஆனா நீ ஒப்பு கொடுக்கவே இல்லை. மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே திரும்பி போயிட்டு இருக்கிற. அதனாலதான் குடும்பத்துல எல்லையில்லாத போராட்டம், சந்தோஷம் இல்லை. ஏன்? இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுப்பாரு, அவர் தான் கேஞ்சினாரு. அவர் கேஞ்சினா என்ன இருக்குதுயா? உன்னை மாத்திரம் அவர் எத்தனை தூரம் ஆசைப்பட்ட ஒரு கிருதத்தினுடைய கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன அவசரம் இருக்குது, அவசியம் இருக்குது? உன்னுடைய நன்மைக்காக தானே அவர் அவ்வளவு தூரம் பாடுபடுற. ஏன் நீ மனசு கடினப்படுத்துற? இன்னைக்கு உன் சிறு சிகரெட் நிறுத்த முடியுமா? இன்னைக்கு உன் வீடு நிறுத்தணும்னு சொல்லியா? இன்னைக்கு நின்று சொல்லு. உன் பிரச்சனைகள் நொடிப்போடுதலை கரெக்டா மாற்றி தர முடியும். முதலாவது நீ கத்துக்கு ஒப்பு கொடு. சகையை தீர்மானம் பண்ணா நாளத்தினா திருப்பி கொடுத்தறேன்னு திருப்பி தீர்மானம் பண்ண நடந்தது என்ன? அன்னைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அந்த ஹோல் ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டதுன்னா பாத்துக்கலாம். யாருமே அவங்களை தேடல, பிள்ளைகள் தேடல, மனைவி தேடிக்க மாட்டான். ஆனா இவன் நிமித்தமாய் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். பைபிள் வாசிக்கிறவன் யோசேப்பு நிமித்தமாய் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த வீட்டை இருக்கவங்க தேவன் தேடல, ஆனா யோசேப்புக்காகவே கர்த்தர் அந்த வீட்டுக்கு பிளஸிங் கொடுத்தார். சனி நிமித்தமாய் கர்த்தர் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். இது கர்த்தருடைய வழி. அப்ப நீ கர்த்தரை நீ ஏற்றுக்கொள்வாய், இன்னைக்கு நீ பாவத்தை விட்டு விடுவாய் என்றால் உன்னிமித்தமாய் உன் மகள் ஆசீர்வதிக்கப்படுவாள். உன்னிமித்தமாய் உன் வியாதி வீட்டில் இருக்கிற வியாதியத்தின் சொல்ல சொல்லமாமான், தம்பி உங்க பெற்றோர் ரசிக்கப்பட்டவங்க, ஆனா நீ ரசிக்கப்படல. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள் காணப்படுகிற பிரச்சனைக்கு காரணம் நீ, உங்க அப்பா மேல சொல்ல சொல்லாது. நீ இன்னைக்கு மாறினாக்கா உன் வீட்டுக்கு ரசிப்பு நீ ஒத்துக்கிட்டியா? அதனாலதான் கர்த்தர் கேட்கிறார், உன்னை நிர்பந்தப்படுத்தல, உன்னை கட்டாயப்படுத்த விருப்பல, சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்பியாப்பா. உன்னை கட்டாயப்படுத்தி சொஸ்தமாக நான் விரும்பல, ஆனா உண்மையிலே உன் வாயிலுக்கு அதை வரணும். ஆமாண்டுறேன், நான் நல்லவனாக ரட்சிக்கப்பட்டவனாக ஜீவிக்க ஆசைப்படுறேன், இந்த குடியை நிறுத்த ஆசைப்படுறேன்,
இந்த சிகரெட் வீட்டில் நிறுத்த ஆசைப்படுகிறேன், ஆபாச புஸ்தகங்களை வாசிப்பதை நிறுத்த ஆசைப்படுகிறேன், ஆபாச காரியங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் ரகசியமாக பார்க்கிறேன். அந்த எண்ணங்கள் என்னவென்று என்னை நீதிப்பட வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன். என்னை மாற்ற என் உள்ளத்திலே வாழ மாட்டேன், என் உள்ளத்திலே வாழ சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவா என்று சொன்னால் இதோ உன்னை தேடிக்கிறேன். இந்த இடத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா உன்கிட்ட மாத்திரம் அவர் கடந்து வருவார். இந்த இடத்துல பலர் இருக்கிறாங்க, ஆனா உன் பக்கத்துல மாத்திரம் வந்து உன்னை தொட்டு ஆசிரியப்பார். நீ விரும்பினக்கா, நீ விரும்பினக்கா, பக்கத்துல இருக்கிறவங்க தெரியவே தெரியாது, ஆனா உன்னை தொடுகிறது நீ நல்லா புரிஞ்சுக்குவா. எப்போ நீ கத்தரை நோக்கி கேட்கும் போது, கத்தரை நோக்கி நீ கெஞ்சும் போது, உன்னுடைய ரட்சிப்புக்காக நீ அழுகும், கத்தர் உன் பக்கத்தில் வந்து உன்னை தொடுகிறதும் உன்னுடைய உலகிலே உன் சரீரத்தில் ரத்தத்தில் ஊறியிருக்கிற அந்த அந்த மனதான வெறியை உன்னை விட்டு அப்படியே நீங்கி போகிறதை நீ பார்க்க முடியும். நிச்சயமாக பார்க்க முடியும். உனக்கு அது இஷ்டம்தான? அந்த பெரிய அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள ஒரு இஷ்டம் தானா? இயேசு சொன்னார், நான் உன் சுகமாக வேண்டும் என்று நீ விரும்பியாப்பா. அப்பதான் அவன் ஒரு காரணம் சொல்றான். என்ன காரணம் சொல்றான்? அந்த காரணத்தை நீங்களும் புரிந்து கொள்வது நல்லது. அன்றே தண்ணி கலக்கும் போது அவன் போய் எல்லாம் இறங்கிறான். எனக்கு நடக்க முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு கை தூக்க முடியாது, கால் தூக்க முடியாது, ஆனா ஒருத்தராவது எனக்கு உதவி செய்வார், என்னை கொண்டு போய் அந்த குளத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் விடுவார், யாருமே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றான். நியாயத்தீர்ப்பு சமயத்துல கூட இதே மாதிரி உள்ள ஒரு குற்றச்சாட்டு நமக்கு எதிராக அங்க வரும். சொல்லுவான், இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தராவது இந்த ஆணுக்கு ஜீவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா? கத்திரிடத்துல நேரம் என்னை கூட்டிட்டு போய் என்னை அனுபவப்படுத்தினாங்களா? ஒருத்தராவது என்ன பசுத்த பாதையை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்களா? அவங்க தான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு சோதனை பண்ணிட்டு போறாங்க தவிர என்னோடு யாருமே அதை பத்தி கதைக்கலையே, என்னோடு யாருமே அதை பத்தி பகிர்ந்து கொள்ளலையே. அந்த சுகமணிக்கிற தேவன், ரட்சிக்கும் தேவன், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் என்பது எனக்கு யாரும் சொல்லலையே. இதே மாதிரி குற்றச்சாட்டு ஒரு நாள் நியாய தீர்ப்பில் உனக்கு எதிராக சொல்லப்படும். அப்படி அறியவில்லை, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள், சுகம் இயேசு கிறிஸ்துவினாலே சுகம் பெற்றவர்கள், மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல முயற்சி பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்த பாவத்தில் விடுதலை ஆனீர்களோ அதை குறித்து மற்றவர்கள் சொல்ல, இதே ஊர்ல நான் குறிச்சிருந்த உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு கடத்தல் அதை புரிய நிற்க முடியாத ஒரு விளக்கு எனக்கு கொடுத்துட்டார், உனக்கு கொடுப்பார், ஏன் எனக்கு தீர்மானம் எடுக்கக்கூடாது? தைரியம் சொல்லு, அதுதான் சாட்சி. அப்பதான் அவரும் ரட்சிக்கப்பட முடியும். நீ தான் புரிஞ்சு வெளியே வந்துட்ட, ஆனா இன்னும் புரிஞ்சு இருக்கிற நிறைய பேரை நீ கை கொடுத்து தூங்க கூடாதா? அந்த உதவி செய்ய கூடாதா? என்ன நன்றி கேட்க வேண்டியா? அவர் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சி அறிவிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அவர் சொல்ல கொடுத்து சாட்சி என்ன? யாருமே என்னை கொடுத்து அங்க விடல, ஆண்டவர் யாருமே விடல. என்னுடைய நிர்பந்தமான நிலைமையை ஆண்டவர் பார்த்தார். உடனே சொன்னார், என்ன சொன்னார்? சார், உன் படுத்து எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவ்வளவுதான், உடனே படுத்து எடுத்து சுருட்டிட்டு நடக்க ஆரம்பிப்பான். இது எப்படி முடியும்? அவனா படுத்த படுக்கையா இருக்கிறான், அவன் படுக்கையை சுருட்டணும் எழுந்து நடக்கணும்னா இது முடியல காரியமா? இது நம்முடைய கற்பனைக்கு நம்முடைய உள்ளத்துக்கு அது புலப்படாத ஒரு ரகசியம். இன்னொரு இடத்துல கத்த சொல்ற, உன் கையை நீட்டுன்ற, நீட்டம் உயிர் நீட்டிருப்பான், அதை சூழ்நிலை பொங்கி கொண்டிருக்குது, இது எப்படி நீட்டுறது? அதுதான் ஃபெய்த், அதுதான் விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை அதுபோல நாம் நம்பி ட்ரை பண்ண முயற்சி பண்ணா போதும், அப்பதான் விசுவாசம் தானே கிரியா ஆகும். ட்ரை பண்ணணும். கர்த்தர் சுகமாக்குற, ரைட், இப்ப கர்த்தர் எனக்குள்ளே சுகம் கொடுத்துட்டார், நான் கர்த்தருக்கு முன்பாக எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சிட்டேன், ரைட், இப்ப இயேசுவை சுகமாக்குவார், நான் எழுந்திருக்கிறேன், எழுந்திருக்க ட்ரை பண்ண, அற்புதம் தானாவே நடக்கும். கிரியில நீ அதை காட்ட முயற்சி பண்ணணும். இல்லைங்க, நீங்க சும்மா ஜாப் பண்ணி போய் பிறகு இல்லைங்க, எத்தனையோ பேர் ஜாப் பண்ணியாச்சுங்க, நான் இப்படியெல்லாம் இருக்கணும், நீ அப்படியெல்லாம் இருப்பேன், அப்படியேதான் இருப்பேன். உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு விசுவாசம் வேணும். அந்த தெய்வம் யாருன்றது நீ புரிஞ்சுக்கோ. வந்தது உள்ளவர் சுகமாக்க முடிவுக்கு நம்பி அற்புதம் தானாகவே நடக்கும். இதே இடத்துல அற்புதம் நடக்கும். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்பதான் பைபிள் சொல்லுது, நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். சரி, இன்னொரு காரியத்தை யோசிக்கலாம். ஏன் ஆண்டவர்
இவனுடைய படுக்கையை சுருட்டிட்டு போன்னு சொன்னாரு. சரி சொல்லமாயிட்டு எழுந்து போப்பா வீட்டுன்னு சொல்லிடலாம் இல்ல. ஏன் படுக்கையை சுருட்ட சொன்னார். காரணம் என்னன்னா 38 வருஷமா படுத்தே சோகம் கண்டவன், போன திரும்பி ஓடிந்து படுத்துருவான். அதுக்காகத்தான் அந்த இடத்திய காலி பண்ணிருந்தாரு. மனுஷ சுபாவத்தை அவன் நல்லாவே அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. சுகம் கண்டவனாச்சே, 1 வருஷமா 2 வருஷமா படுத்த இடத்துலயே சாப்பாடு வந்துட்டுச்சே, இப்ப அவன் போய் வேலையை செய்ய போய் சம்பாதிச்சு சாப்பிடனா முடியுமான்னு திருப்பி போய் கையேந்துவான், திருப்பி போய் அங்கேயே போய் படுத்துடுவான். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, பழைய விதமான டெம்டேஷன், பழைய எண்ணங்கள் உனக்கு வராம இருக்கிறதுக்கு அந்த இடத்தையே நீ காலி பண்ணது உனக்கு நல்லது. உன் படுக்கைகளும் சுருட்டிக்கோ, அது மற்றவருக்கு ஒரு பெரிய சாட்சி. இவன் ஏதோ ஒரு எந்திர மாதிரி நடக்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். நீயே படுக்கைய சுருட்டுறது ஜனங்க பார்த்துட்டும், அந்த சுருட்டி எடுத்துக்கொண்டு போறது ஜனங்க பார்த்துட்டும். யார் இவன் வெட்டு படுக்கையோட வெளியூர் காரணம் இல்ல, இதே இடத்துல 38 வருஷமா பார்த்தனேன். அவன் தான் அவன் தான் ஏன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னார் தெரியுமா? அந்த காலத்துல ஓய்வு நாடுல எந்த ஒரு மனுஷனும் சுமங்கக்கூடிய ஒரு அளவு இருக்குது, ஒரு ஓமர் அளவு அவன் சுமக்கலாம். அது என்ன அளவுனா, கரியில ஒரு எழுத்தை நம்ம எழுதுறோம், யகோவா அல்லது கர்த்தர் நம்ம எழுதணும் பாருங்க, அந்த கரி எழுதும் போது எவ்வளவு செலவாகுது அவ்வளவுதான் அவன் சுமக்கலாம், அவ்வளவுதான் அவன் எடுத்துக்கொண்டு போகலாம். அதுக்கு மேலுள்ள வெயிட்டை எடுத்தாங்கக்கா நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான், கல்லெறிந்து கொல்லப்படணும். பைபிள்ல யாரும் அந்த பாப்பம் பாருங்க, ஒருத்தன் சும்மா சாப்பாடு ஒரு விறகு எடுத்தாங்க, அங்கங்க காஞ்சி போய் மரத்துல கீழே காஞ்சி போய் உளுந்து கிடக்கு பாருங்க, விறகு துண்டுங்க, அதெல்லாம் பொறுக்க எடுத்தாங்க. அதை பார்த்து சொல்லிட்டான் நியாயப்பிரமாண சமயத்துல காட்ட ஓய்வு நாளில செய்யக்கூடாத ஒரு வேலையை செஞ்சுட்டான். உடனே மோச நியாயப்பிரமாண பிரகாரம் அவனை ஒரு மூலையில தள்ளி கல்லெறிஞ்சே கொண்டாங்க, கல்லெறிஞ்சே கொண்டாங்க. இது அந்த காலத்தினுடைய சட்டம். அந்த சட்டத்தின்படி இன்னைக்கு இந்த ஓய்வு நாளில யாரும் கையில ஒரு பொருள் எடுத்து போக கூடாது. ஆனா இவனும் மிகப்பெரிய படுக்கை, அந்த படுக்கை என்னன்னா நினைக்கிறீங்க, பாத்திரம் பிளேட் டம்ளர் அவனுடைய வீடே அதுதான். என்னன்னா உள்ள சொருகி சொருகி வச்சிருப்பான் தெரியுமா? சில பிச்சைக்கார பார்க்கலாம், இங்க ஒண்ணு தொங்கும், இங்க ஒண்ணு தொங்கும், இங்க ஒண்ணு தொங்கும், அத்தனையும் தூக்கிட்டு நடமாடும், ஓட்டல் மாதிரியே போவான்னு உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி இவன் 38 வருஷமா பர்மனண்டாவே அந்த இடத்த கொடுத்துருக்கான், வாடகை கொடுக்காமலே இருந்திருக்கான். அவ்வளவு சாமானத்தையும் சுருட்டி அவன் தூக்கிட்டு எடுத்துட்டு போறத பார்த்தா பரிசெயலும் நியாயசாஸ்திரங்களும் வேலை பார்க்கணும். ஐயோ ஐயோ, ஓய்வு நாள்ல இவ்வளவு பெரிய சாமானத்தை சுமந்துட்டு போறானே என்று சொல்லி எல்லாருடைய கண்களும் இதை கவனிக்கும். எல்லாருடைய கண்களும் கவனிக்கும், இவன் ஒத்த மாத்திரம் இவ்வளவு பெரிய பொருளை சுமந்துட்டு போறான், இவன் யார், இவன் யார்? இந்த கேள்விக்குரிய வரும்போது இவன் 38 வருஷங்களாய் படுத்தவன், எல்லாருக்கும் பழக்கமானவன், இவனை அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருடைய பார்வையும் இவன் மேல விழ வேண்டும் என்பதற்காகத்தான் படுக்கையே எடுத்துக்கொண்டு போகும்படி கட்டளை கொடுத்தார். அப்பதான் பிரச்சனை வருது. ஓய்வு நாளில இவர் எப்படி இவனை சுகப்படுத்தலாம்? ஓய்வு நாளில படுக்கை எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லி எப்படி இவர் கட்டளை கொடுக்கலாம்? அருமையே, அது மற்ற காரியம் அவைகளை குறித்து நான் தியானிக்க நேரம் நமக்கு இல்லை. ஒரு காரியத்தை நம்ம சொல்லிக் கொள்ளலாம், 38 வருஷமாய் படுக்கை இருந்தாலும் இன்றைக்கு ஊரறிய உலகம் அறிய சந்தோஷமாய் தேவனை துதித்துக் கொண்டு போகிறான். அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையிலும் நிச்சயமாக இன்றைக்கு இன்றைக்கு மாலையில இப்பொழுது நடக்கும், இப்பொழுது நடக்கும். நீ விசுவாசித்தார், நீ விசுவாசித்தார் தேவனுடைய மகிமையை நீ காண்பார். ஜெபிக்கலாமா? எல்லார கண்களை மூடுவோம், எல்லார கண்களை மூடுவோம். கண்ணை மூடி ஜெபிப்பதனுடைய நோக்கம் என்ன? தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதபுஸ்தகம் சொல்லுகிறது. நான் ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணக்கூடாது, இயேசுடைய போட்டோவுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படி ஜெபம் பண்ணா அது விக்கிரகாராதன, இயேசுடைய போட்டோவுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணக்கூடாது. தேவன் ஆவியாயிருக்கிறார், அது உடைய சரீர கண்களை மூடி இருதய கண்களை திறந்துப்பார். இயேசு உன் பக்கத்தில் நிற்பதை நீ பார்க்கலாம். உடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்க உன்னை தேடி வருகிறார். நான் உன் வீட்டுக்குள் வந்து கிரியை செய்ய நீ விரும்புகிறாயா சகோதரா? சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மாயமாலத்தை, அந்த தவறான ஜீவியத்தை நான் உன்னை விட்டு மாற்ற நீ விரும்புகிறாயா? நீ விரும்புகிறாய், நீ விரும்பாமல் நான் கிரியை செய்ய முடியாது. இன்றைக்கு நான் குடிய நிமித்த நான் ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே, நீ என்னுடைய உள்ளத்திலே வாரம் என்று சொல்ல நிச்சயமா வந்து உனக்கு உதவி செய்வேன். இந்த சிகரெட் பீடி நிறுத்துவதற்கு நான் இப்பொழுது முயற்சி செய்கிறேன் சுவாமி, நீ என்னுடைய உதவி உதவி அவசியம் என்று சொல்லுங்கள்.
அதே சமயத்தில் உன் பாக்கெட்டில் இருக்கிற பீடி சிகரெட்டை உன்னுடைய கைகளினாலே அதை நசுக்கி தூள் தூளாக போட்டுவிடு. அதுதான் நீ கத்திற்கு முன்பதாக எடுத்த முதல் தீர்மானம், முதல் படி. அதுக்கு பிறகு ஒரு வெற்றி நீ பார்க்க முடியும், நிச்சயமாக பார்க்க முடியும். இந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்லி உன்னை நீ ஏமாற்றிக் கூடாது. உன்னால் நிறுத்தவே முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாய் நிறுத்த முடியாது. தீர்மானம் எடுத்தால் இப்பொழுதே உன்னால் செய்ய முடியும், கர்த்தருடைய துணை கொண்டு செய்ய முடியும். இயேசுடைய துணை இல்லாமல் உன்னால நிறுத்த முடியாது. இயேசு உனக்கு உதவி செய்ய ஆசைப்பட்டு தான் உன் பக்கத்திலே கடந்து வந்திருக்கிறார். முதலாவது உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடு, உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடு. ஆண்டவர் வந்து உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாசம் செய்ய ஆசைப்படுகிறார். கர்த்தாவே, கண்ணீரோடு ஜெபித்து புது தீர்மானம் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அருமையான மக்களை உன்னுடைய கரங்களில் நான் பிடித்துக் கொடுக்கிறேன். நம்புகிறேன் புது தீர்மானம் எடுத்த இவர்கள் ஒரு நாள் சாகுவரை அந்த தீர்மானத்திலிருந்து விலகாதபடி, மறுபடியும் எந்த பாவத்துக்குள்ளும் விடாதபடி, எந்த வேத வாசிப்பின் குறைவிலும் வந்துவிடாதபடி, கர்த்தாவே இந்த நிமிஷம் முதல் ஒரு புதிய உணர்வையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் உங்கள் ரத்தத்தின் துடிவினாலே நீ இப்பொழுது கழுவி அவளுக்கு தர வேண்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த நிமிஷம் முதல் நீதான் அவளுக்கு ஜீவிக்கிற தேவனாய், ஆலோசனை கர்த்தராய், வழிநடத்துகிற மேய்ப்பனாய், அவளுடைய கரத்திலே நான் உங்களை பிடித்துக் கொடுக்கிறேன். சுவாமி நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வலுவாதத்தை காக்கிற தெய்வமே, அவருடைய பாவங்களை மன்னியும், பாவங்களை மன்னிக்க உனக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. அதற்காக தானே அந்த கோர திருவிழின் வேதனை அனுபவித்து அந்த ரத்தத்தின் துளிகள் ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் கழுவட்டு மன்றே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை இல்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை குந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. மேய்ப்ப நீ மந்தையை காப்பவனே, மார்க்கம் அகன்ற என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்ட கந்தே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டே நில்லை இன்பமே, காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வானாளெல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. புயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.